அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரேஷன் கேடுகள் செயல்படுகின்றன இவற்றில் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு கடைகள் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படுகிறது இந்த ரேஷன் கடைகளுக்கு நுகர்பொருள் வாணிப கழகம் கிடங்குகளிலிருந்து அனைத்து மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கும் தேவையான அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை ஆயில் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது ரேஷன் கடைகள் என்பது தமிழ்நாட்டில் வங்கிகளை விடவும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளன மக்களுக்கு தேவையான பொங்கல் பரிசு வெள்ள நிவாரணம் உட்பட ரொக்க கூட ரேஷன் கடைகள் மூலமே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட பல்வேறு சேவைகளை ரேஷன் கடை ஊழியர்கள் செய்தாலும் அவர்கள் ஒரே துறையின் கீழ் இல்லாமல் நான்கு துறைகளின் கீழ் உள்ளார்கள் இதனால் எல்லோருக்குமே பதில் சொல்ல வேண்டிய நிலை உள்ளது இந்த நிலையில்தான் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை ஏற்படுத்த கோரி ரேஷன் கடை ஊழியர்கள் வரும் நவம்பர் ஏழாம் தேதி வேலைநிறுத்தம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் குறித்து தஞ்சையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்க சிறப்பு தலைவரான பாலசுப்பிரமணியன் பேசுகையில் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் நான்கு துறைகளின் நிர்வாகத்தில் இயங்கி வருகிறது இதனால் பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு பிரச்சினைகளும் ஏற்பட்டு வருகிறது ஒவ்வொரு துறையையும் திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் ரேஷன் கடை பணியாளர்கள் இருக்கிறார்கள் எனவே பொது விநியோக திட்டத்திற்கு என தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஏழாம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளையும் பூட்டிவிட்டு ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளோம் எனவும் அன்று மாவட்ட தலைமையிடங்களில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார்